அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஜியா நியூஸ். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் கண்டினியூவாக நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வாங்க பல முக்கிய செய்திகளை பார்ப்போம். இன்றைய குவைத் அமைச்சரை முடிவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பல திருப்பு முனை அமைய வாய்ப்பு உள்ளது. காரணம் எதுக்குன்னா, லாக்டவுன், ஊரடங்கு போன்ற முக்கிய முடிவுகள் எடுப்பாங்களா மாட்டாங்களா மற்றும் 34 நாடுகளின் தடைகள் குறித்த விவரங்கள்லாம் இன்றைக்கி தான் தெரிய வரும். நேற்று வந்த தகவல்படி குவைத்துடைய கொரோனா வைரஸ் பாதிப்பின் அளவு இதே மாதிரி தொடர்ந்து போயிட்டு இருந்தால் மறுபடியும் லாக்டவுன் வர வாய்ப்புள்ளதா சொல்லியிருந்தாங்க. குவைத் மட்டும் இல்லைங்க, எல்லா நாடுகள் நிலைமையும் இப்படி தான் இருக்குது. குவைத்துடைய கொரோனா வைரஸ் எண்ணிக்கை முன்பை விட அதிகமானதால் குவைத் அரசாங்கம் மறுபடியும் லாக்டவுன் கொண்டு வருவாங்கன்னு தகவல் வந்திருக்கு. ஆனால் இது சாத்தியமா இல்லையான்னு இன்றைக்கி தான் தெரிய வரும். குவைத்துக்கு வெளியே சொந்த நாடுகளில் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை இப்போது அதிக அளவில் அதிகரித்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம் அவங்களுடைய விசாக்கள் ரினியூவல் செய்யப்படாததே இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு சிக்கல் வந்திருக்கு. அது என்ன சிக்கல்னா, குவைத்தில் இருக்கும்போது வங்கிகள் மூலமாக 10,000 அதிகமான தினார்கள் வரை கடன் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதம் வங்கிக்கு பணம் செலுத்தி வந்தாங்க. இப்போ கடன் வாங்கின அனைவரும் சொந்த நாட்டில் சிக்கியிருக்கும் நிலையில் அவங்க வாங்கின கடனை வசூல் செய்ய பேங்குகள் அனைத்தும் தீவிரமாக இறங்கியிருக்காங்க. இது தொடர்பாக ஸ்பான்சர்களையும் ரெக்கவரி ஏஜென்ட்களையும் இந்த பேங்குகள் அணுகியுள்ளதாக அல்ராஜ் செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. இன்றைய குவைத்தின் தங்க நிலவரம் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 18 தினார் 690 காசுகளாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 140 காசுகளாக உள்ளது. இன்றைய குவைத்தின் வெள்ளி நிலவரம் பார்ப்போம். 1 கிராம் வெள்ளி 235 ஃபெல்ஸாக உள்ளது. 1 கிலோ வெள்ளி 236 குவைத் தினாருக்கு விற்கப்படுகிறது. இன்றைய குவைத் தினார் இந்தியா மற்றும் இலங்கையின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்ப்போம். 1 தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 241 ரூபா 545 காசுகளாக உள்ளது. 1 தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 591 ரூபா 716 காசுகளாக உள்ளது. இந்த ரேட் நீங்கள் அனுப்பும் பேங்கை பொறுத்து சில ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடும். WHO உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட டாப் 5 நாடுகள் லிஸ்ட்டை பார்ப்போம். எப்பவும் போல அமெரிக்கா முதலிடத்தில் இருக்குங்க. அதனோட எண்ணிக்கை இப்போ வந்து 1 கோடி நெருங்கிட்டு இருக்கு. மொத்த எண்ணிக்கை 98,1355 உள்ளது. ரெண்டாவதுல இந்தியா இருக்கு. மொத்த எண்ணிக்கை 83,63,412 உள்ளது. மூணாவதுல பிரேசில், நாலாவதுல ரஷ்யா, அஞ்சாவதுல பிரான்ஸ் இருக்கு. சவுதி அரேபியா 27வது இருக்கு. மொத்த எண்ணிக்கை 348,936 உள்ளது. துபாய் 31வது இருக்கு. மொத்த எண்ணிக்கை 137,310 உள்ளது. குவைத் 42வது இருக்கு. மொத்த எண்ணிக்கை 128,843 உள்ளது. ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா 107வது இருக்கு. மொத்த எண்ணிக்கை 12,187 உள்ளது. இப்போ கொரோனா வைரஸ் வேர்ல்டு அப்டேட்டை பார்ப்போம். மொத்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 4,84,22,013 உள்ளது. மொத்த மரணம் பார்த்தீங்கன்னா 12,30,786 உள்ளது. இந்த நோயினால் குணமடைஞ்ச எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 3,46,71,483 உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் இணைந்திருப்போம். நன்றி.